ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப அவசரத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படி வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். அவங்க வந்து ரொம்ப அவசரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இந்தா வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் இரு, நானும் உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன், இப்படிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லி அவங்கள வந்து ரொம்ப அவசரமாக எதாவது பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடை ஸ்லோ பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ் எல்லாமே முக்கியமாக வந்து கொஞ்சம் டென்ஷனாக ரொம்ப அவசரத்தில் இருக்கும்போது அவங்கள வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நார்மல் ஆக்கிறதுக்கு, கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லி அவங்கள வந்து இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தோம் அப்படின்னா, பி கூல் அப்படின்னு சொல்லலாம். பி கூல் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி, எப்படி இப்போ வந்து எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க, எப்படி ஒரு மோத்தரில் என்ன ஆகுமோ தெரில, நான் அந்த எக்ஸாம் சரியாக பண்ண அப்படிலாம் டென்ஷனாக இருக்கும்போது பி கூல் அப்படின்னு சொன்னோன்னா, டென்ஷன் ஆகாது அது வர்றது வரட்டும் அப்படி சொல்கிறதுக்கு பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பி கூல் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம், இன்னொன்று வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆகிறது அதாவது ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஒரு ஆங்ஷியஸாக இருக்காங்க, அதாவது ஒரு எதிர்பார்ப்பு கலந்த ஒரு டென்ஷனுக்கும் நம்ம வந்து பி கூல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு நினச்சி அவங்க அதில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு புலம்பிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பி கூல்னா ஓகே, ஈஸியாக எடுத்துக்கோ, இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஈஸி ஈஸி அப்படின்னா, சரி ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆகுது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்த திடீர்னு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டு நடுவில் அப்படி அவங்க என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹைப் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப டென்ஸ்டாக பேசுகிறாங்கன்னா, ஓகே ஓகே ஈஸி ஈஸி அப்படின்னா, சரி சரி ஓகே அடங்கு 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 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் அது. ஸோ ஈஸி ஈஸி அப்படின்னா ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாத, ரொம்ப சீன் போடாத, கொஞ்சம் இரு இரு ஏன்னா அதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பி பேஷண்ட். பி பேஷண்ட்ன்றது நமக்கு தெரியும், பொறுமையாரு அப்படி சொல்கிறதுக்கு, இதுவும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஐயோ இப்படி ஆமோ தெரில அப்படி ஆமோ தெரில அப்படிலாம் புலம்புறாங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் பொறுமையாயிரு என்ன தான் அது பார்க்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் சி. லெட் சி அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து இப்போது நாளைக்கு ஷாப்பிங் போகிறோம், எனக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னா, பார்க்கலாம் அப்படின்னா, சரி முடிஞ்சால் பண்ணுறேன் இல்லைனா முடியாது, ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் லெட் சி சொல்லலாம். இல்லை அப்படின்னா, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ண டென்ஷன் ஆகாத, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்கிறதுக்கும் லெட் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து லெட் சியோடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன். லெட் சீன்றது பார்க்கலாம் அப்படின்றது, இது வந்து வெயிட் அண்ட் சி. வெயிட் அண்ட் சி அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்கிறதுக்கு தான் வெயிட் அண்ட் சி. இது வந்து நம்ம வீட்லேயே கூட சொல்லலாம், இப்போ வந்து வீட்டில் அம்மாட்ட போய் இன்னைக்கு என்ன சமையல், இன்னைக்கு மத்தியானம் என்ன குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா, வெயிட் அண்ட் சி அப்படின்னா, நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு புது விதமான குழம்பு ட்ரை பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணி என்னென்னு டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் அண்ட் சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப காமிக்கலாகவும் நம்ம வந்து வெயிட் அண்ட் சி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சீரியஸாக தான் இல்லை ஒரு ஃபன்னி சுச்சுவேஷனில், வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குதுன்னு பாரு அப்படி சொல்கிறதுக்கு, ஒரு சர்ப்ரைஸை வந்து நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணுறதுக்கு கூட வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன் வந்து எப்போ சொல், அதாவது ஹோல்ட் ஆன் வந்து எப்போ சொல்கிறோன்னா, அதாவது ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோல்ட் ஆன். ஏதோ ஒன்று இப்போது கேமரா ரன் ஆகிட்டுருக்கு இல்லை ஏதோ ஒன்று, ஏ ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லி ஓகே ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் இரு 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இரு 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 தான் வந்து ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் சொன்னால் கொஞ்சம் இரு 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 அப்படி சொல்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணு இரு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்கிறது, பாஸ் பட்டன் போடுற மாதிரி ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் செக். ஜஸ்ட் செக்ன்றது ஜஸ்ட் செகண்டுடைய செகண்டுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் வெர்ஷன் தான் செக் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஜஸ்ட் செக் அப்படின்னா செகண்டுன்னு ரொம்ப பெருசாக சொல்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சுருக்கி செக்குன்னு ஆகிட்டாங்க. ஜஸ்ட் செக் அப்படின்னா
ஒரு நிமிஷம் இரு, இந்த ஒரு நிமிஷத்தை வர ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜஸ்ட் அ செக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அ செகண்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து அதை எழுதும் போது வாட்ஸ்அப் பண்ணும்போது எல்லாமே வந்து செக் தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அ செக் அப்படின்னா ஒரு செகண்ட் இரு, ஒரு செகண்ட் இரு வந்துடுறேன், இல்லை ஒரு செகண்ட் இரு, இல்லை ஃபோன் பேசும்போது சொல் ஜஸ்ட் அ செக் அப்படின்னா ஒரு செகண்ட் இரு அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஐல் பி பேக், ஐல் பி பேக்னா இந்த இதை வந்து வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல, இந்த வந்துடுறேன் இருன்னு சொல்லிட்டு போகிறது தான் ஐல் பி பேக் அப்படின்றது. போயிட்டு இப்போ திரும்பி வந்துடுறேன்னு சொல்கிறது ஐல் பி பேக் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று ஃபோனில் சொல்லிட்டு போகலாம், நம்ம வந்து அவங்கள வந்து வெயிட்டிங்கில் போட்டு வச்சுட்டு இல்லை ஹோல்ட் பண்ண வச்சுட்டு அவங்கள ஹேங் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் வெயிட்டிங்கில் இதிலே போட வச்சுட்டு வெயிட் வெயிட் ஐல் பி பேக் அப்படின்னா கொஞ்சம் இரு நான் திரும்பி வந்துடுறேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐல் பி பேக் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ ஃபோன்லேயும் சொல்லலாம். அதே மாதிரி எங்கேயோ தெருமுனையில் நிற்கிறோம், எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கும் போது கொஞ்சம் இரு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து ஜஸ்ட் வெயிட் ஐல் பி பேக் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண நான் தான் வந்துடுறேன் அப்படி சொல்லுவேன், இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதான் ஐல் பி பேக் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து எப்படி சொல்லலாம்னா, அதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ சேர்த்தும் சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஐல் பி பேக் அப்படின்னா ஒரு மீட்டிங் ஏதாவது நடந்துட்டுருக்கிற நேரம் பாதியில் நம்ம வந்து எந்திரிச்சு எங்கேயோ போக வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களோட அட்டை நம்ம வந்து கவனிச்சுட்டு இருக்கோம், அவங்களும் நினைப்பாங்க நம்ம சீரியஸாக பார்த்துட்ருக்கோம், பட் நடுவில் எங்கேயோ போக வேண்டியிருக்கு, ஒரு கால் வருது, அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வரணும், அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படி தோணுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, கொஞ்சம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறதுக்கு. அப்போ அவங்க அட்டென்ஷனை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறோம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஐல் பி பேக் அப்படின்னா கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபோனில் சொல்ல மாட்டோம், ஃபோனில் சொல்லலாம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லலாம், மேபி கான் கால்லலாம் கான்வர்சேஷன் கான் காலில் இருக்கும்போது வேணால் சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லுவோமா தெரில, பட் ஒரு மீட்டிங் மாதிரி நம்ம உட்காந்துருக்குறோம், ஒரு மீட்டிங் செட்டப்பில் இருக்கிறோன்னா அந்த டைமில் மித்தவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம வந்து கிராப் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஐல் பி பேக் அப்படின்னா கொஞ்சம் இருங்க நான் இந்த வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் ஹேங் ஆன், ஜஸ்ட் ஹேங் ஆன் அப்படின்றது வந்து ஃபோன்லேயும் நம்ம சொல்லலாம், யாருக்காவது ஃபோனை ப்ளீஸ் ஹேங் ஆன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்கு, ஃபோனில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்கு. அண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது அவங்கள வந்து ஒரு பாயிண்ட்டில் நிற்க வச்சுட்டு நீங்கள் எங்கேயா போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஹேங் ஆன் ஐல் பி பேக் அப்படின்னா கொஞ்சம் இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்கிறதுக்கு, நீ இந்த இடத்துல இரு நான் இங்கே வந்துடுறேன், ஜஸ்ட் ஹேங் ஆன் ஐல் பி பேக் ரைட். ஸோ மேக்ஸிமம் நம்ம இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாச வித்தியாசமானது, அவசரப்படாத இந்தா வந்துடுறேன், ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் இரு இரு வரேன், சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, இப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டென்ஷன்லேயோ அவசரத்துலேயோ இருக்கும்போது அவங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஃப்ரேசஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பேசும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து வேறு லெவலில் இருக்கும், அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸ்லாம் பேசும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எனக்கு இல்லை, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா கொடுங்க. நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது இதெல்லாம் சொல்லுங்கள், வேர்ட் ஆஃப் த டேலாம் சொல்லும்போது இதை எப்படி சொல்லி பாருங்கள், இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு எல்லாமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் தான் அந்த ஃப்ளூயன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸ், இதை தாண்டி தனியாக வந்து வேறு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் தான் டிப்ஸ். இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் அப்படியே அங்கங்கே அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாவே தானா அந்த ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன், தேங்க்யூ, பாய்.